வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை தேங்காய் பால் கொழுக்கட்டை. இதுக்கு வந்து 1/2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கோதுமை மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பிசையிறதுக்கு. இப்ப தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்து முத பால் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். இரண்டாவது பாலும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்படி இது முதல் பால், இது இரண்டாவது பால். வெல்லம் வந்து நான் 1 கப்புக்கு நல்ல வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவுல நம்ம உப்பு போட்டுட்டோம். இந்த இரண்டாவது தேங்காய் பால் இருக்குது பாத்தீங்களா, அத வந்து கொஞ்சமா விட்டு பிசைஞ்சிரலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிட வேண்டியதுதான். நல்லா கட்டியா பிசைஞ்சாச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா பிசைஞ்சு போங்க. இதில இப்ப நம்ம 1 ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிருக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டோம். இத வந்து நம்ம வந்து கொலக்கட்டையா உருட்டிட வேண்டியது. இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். நமக்கு என்ன இது மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது பாலும் நெய்யும் விட்டு பிசைறதுனால சூப்பரா இருக்கும். நம்ம 1 கப் கோதுமை மாவுல உப்பு போட்டு தேங்காய் பால் விட்டு நெய் விட்டு பிசைஞ்சு எடுத்தோம். அத நான் வந்து இந்த உருட்டி வச்சிருக்கேன். நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அதல உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம், தீ போட்டுக்கலாம். இதுல வந்து ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் அதல ஊத்திடலாம். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். வெள்ளத்துல வந்து கல்லு மண்ணு இருந்துச்சுன்னா அதை கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வச்சிருக்கிற வெள்ளத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் ரெண்டு தடவை யூஸ் பண்ணதுல பார்த்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தேங்காய் பால் கொதிக்கட்டும். இதுல கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். பார்க்க பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம உருட்டி வச்சிருக்கத போட்டுடலாம். தீய குறைச்சு வச்சுக்கோங்க. இது அரிசி மாவுனா தான் வந்து நம்ம போட்டது இப்படி கலரணும்னா வந்து கரைஞ்சிரும். இது கோதுமை மாவு அதனால ஒண்ணும் செய்யாது. டீ சிம்லயே வச்சு அது கொஞ்சம் நேரம் வெயில கொதிச்சு வருது. இத ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல நம்ம வந்து 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எடுத்துக்கிற வெள்ளத்தையும் இதுலயே போட்டுறலாம்.
ती वो कुरचा वे इपड़े वो अंजु निषंटो ना कुछ ना वंद चूडा नमला कट पड़ी पाक मुझा ना वंद वंद और निषं इपेटो इक नम पाल ऊतर पार ना कुछ वंदिर फर्स्ट पाल पाल ऊती विड़ अब नुरच वो किरी विटरण अभी नुरच किरी विटे तीय सिम कलरुंगा पिछड़ी सब्सक्राइब सन्ू।